நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா அப்டேட். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமாக்கள்ல நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹெச் பின்வத் இயக்கத்தில் வந்து அஜித் நடிச்சுட்டு இருக்கிற படம் தாங்க வலிமை. இந்த படத்தினுடைய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலை ரசிகர்கள் எல்லாருமே வந்து சமூக வலைத்தளத்தில் எப்போ அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது அஜித்திட்ட கேட்டால் கூட பரவாயில்ல, அமைச்சர் சிஎம் மொத கூட இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சாமி, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு. இப்போ வந்து அஜித் படத்துடைய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, அது என்றைக்கு எப்போ அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் நடிக்கும் படம் வலிமை. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காரு. போனி கபூர் தயாரிக்கிற இந்த படத்துல பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி கதாநாயகியா நடிக்கிறாங்க. வில்லனா கார்த்திகேயா நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருக்கு. இன்னும் ஒரு சண்டை காட்சி மட்டுமே எடுக்க வேண்டியதா இருக்காம். சண்டை காட்சிய ஸ்பெயின் நாட்டுல படமாக்க இருக்காங்களாம். ஸ்பெயின் அரசினுடைய அனுமதிக்காக படக்குழு காத்துக்கிட்டு இருக்கதாகவும், இந்நிலையில இப்படத்தினுடைய டப்பிங் பணிகள் வேகமா நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித் தன்னுடைய டப்பிங் பணிகளை முடிச்சிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. வலிமை படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தல பிறந்த நாளான மே 1 ரிலீஸ் ஆக இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம சினிமாவை பொறுத்தவரை எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு நடிகர் வந்து அரசியல் ரீதியாக ஒரு கருத்து சொன்னாலோ, இல்லை வந்து பொதுமக்கள் விவசாயம் பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலுமே வந்து, நீங்கள் எப்போ அரசியலுக்கு வரீங்க, எப்போ அரசியலுக்கு வரீங்க அப்படின்றது வந்து அரசியல்வாதிகள் கேட்குறதோ இல்லை பொதுமக்கள் கேட்குறதோ, இது ரொம்ப வாடிக்கையாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் ரொம்ப புதுவிதமாக வந்து எப்போதுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மட்டுமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் சமூக வலைத்தளத்திலையும் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து கேட்டிருக்காங்க. யார் அந்த ஆக்டர், அவங்கள ஏன் அரசியலுக்கு நீங்கள் வர போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஏஎல் விஜய் இயக்கத்துல கங்கனா ரணாவத் நடிச்சு திரைக்கு வர தயாராக இருக்கிற படம் தான் தலைவி. இந்த படத்துக்கு ஜெயலலிதா வேடத்துல கங்கனா ரணாவத்தும் எம்ஜிஆராக அரவிந்த் சாமியும் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியாக இருக்கு. இந்நிலையில ஹிந்தி பதிப்பினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில நடந்துச்சு. இதுல பேசின கங்கனா ரணாவத், நாட்டில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நான் பேசுறேன், விவசாயிகள் போராட்டம் குறித்தும் கருத்து தெரிவிச்சிருக்கேன். இது எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கிறதா பலர் பேசிட்டு வராங்க. எனக்கு அரசியல்ல வரும் எண்ணம் இல்ல. ஒரு சாதாரண பெண்ணா என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வரேன். எனது பேச்சுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் நேர்மையா பேசுறேன். நேர்மையா இருப்பது பிடிக்காததால என்ன அவதூறாக பேசுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம் மற்றும் உங்கள் பையன் த்ருவ் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சுட்டு இருக்க படம் தாங்க சிஆர்வது. இந்த படத்துக்கு ஒன்றும் பேர் வைக்கல. ஆனால் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் வந்து முத முதல்ல அனிருத் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சில காரணத்தால் வந்து இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை மாற்றினாங்க. எதுக்காக மாற்றினாங்க, ஏன் அனிருத் இந்த படத்தை விட்டு வெளில போனார், ஏன் இந்த இசையமைப்பாளர் உள்ளே வந்தார் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல விக்ரம் அவருடைய மகன் துருவ் இணைந்து நடிச்சுட்டு இருக்கும் படம் தான் சியான் 60. விக்ரம்க்கு ஜோடியா சிம்ரன் நடிக்க இருக்காங்க. ஒரு முக்கிய வேடத்துல பாபி சிம்ஹா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறதா முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. அனிருத் விலகியதற்கான காரணம் வெளியாகாமலே இருந்துச்சு. இந்நிலையில அவர் விலகியதற்கான காரணம் இப்ப வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அனிருத் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பட வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதால சியான் 60 படத்துல பணிபுரிய முடியல. அதனால சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. விஜய் நடிப்பில் பொங்கலுக்கு வெளிவந்த படம் தாங்க மாஸ்டர். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் ரசிகர்களுமே சரி, ஒட்டு மொத்த ரசிகர்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். ஏன் அப்படின்னா, தலைவருடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை படத்துக்கு வந்த சாங்காக இருக்கட்டும், இல்லை குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லா சாங்குமே சரி, இந்த படத்துல வந்து வேற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வந்து தளபதி ரசிகர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே கொண்டு போய் வச்சிருந்துச்சு. ஸோ தளபதி ரசிகர்னு சொல்ல முடியாது, எல்லா ரசிகர்களுமே அது ஓரளவு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எதிர்பார்த்த விட ஓவர் ஹிட்டுங்க. வசூல்லையும் சரி, வேற மாதிரியான ஒரு சாதனை வசூல் வேட்டை நடத்துனுச்சுன்னு தான் சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே. ஏன் அப்படின்னா, கொரோனா காலகட்டம் அப்படின்றதால அந்த டைமில் இந்த படமும் வரல. ஸோ முதல்ல வந்தது நம்ம தளபதி மாஸ்டர் படம் தான். ஸோ அதனாலே இந்த படம் வந்து வசூல் வேட்டையில் அதிகமாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சர்ச்சைக்கான கருத்துக்கள்லாம் அந்த படத்தில் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா,
சாந்தனு இந்த படத்துல நடிச்ச சாந்தனு வந்து ரொம்ப குட்டியோண்ட ஒரு கேரக்டர். தளபதி கையில இருந்த பூனை வர்ற அளவு கூட வந்து சாந்தனு வரல அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கிண்டல் கேளிக்கை எல்லாமே வந்து சாந்தனு வந்து இப்போ வந்து ஒரு பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்றது நீங்களே பாருங்க. விஜய் நடிப்புல வெளியான திரைப்படம் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய அந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா, மாளவிகா மோகன், அர்ஜுன் தாஸ், சாந்தனு, மகேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. ஜனவரி 13 பொங்கல் வெளியான இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம வசூல் சாதனையும் படைச்சது. இப்படம் வெளியான பிறகு சமூக வலைதளத்துல சில நெட்டிசன்களை சாந்தனுவின் கதாபாத்திரத்தை ட்ரோல் செய்கிற பதிவுகளா வெளியிட்டு வந்தாங்க. இப்போ தேசிய விருது பற்றின ஒரு ட்ரோலுக்கு நடிகர் சாந்தனு பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருவரை இப்படி கேலி கிண்டல் செய்யும் பொழுது சிலருக்கு அற்பமான மகிழ்ச்சி கிடைக்கிறது போல இந்த கிண்டல்களை பார்த்து எனக்கு சோர்வாகி விட்டது. ஆனாலும் என் மீது தெரிந்தோ தெரியாமலோ கற்களை வீசும் அனைவருக்கும் எனது நன்றிகள். நீங்களே சொல்லிட்டீங்க, நடக்காம போய்விடுமா? ஒரு நாள் நிச்சயம் இது நடக்கும். அப்பொழுது எனது பதில் இதுவாகத்தான் இருக்கும். அன்புடன் பார்க்கவ் என்று பெருந்தன்மையுடன் கூறியிருக்காரு. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோரமணன்.